மார்னிங் நம்ம டைம் சேனலில் நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டிக்கான இம்பார்ட்டான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ்லாம் கொடுத்துருந்தோம். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா நிஃப்டியோட சப்போர்ட் லெவலாக 20,980 கொடுத்துருந்தேன். ஸோ மார்க்கெட் எக்ஸாக்டாக ஓப்பன் ஆனது அந்த லெவல்ட்டு ஓப்பன் ஆச்சு. அண்ட் தென் சைக்காலஜிக்கல் சப்போர்ட் லெவல் பக்கத்தில் நம்ம லெவல் இருந்தோம்னா ரெண்டுமே ஒரு ஜோனாக ஆக்ட் ஆகிட்டு மார்க்கெட் அங்கேருந்து ரிவர்ஸ் ஆச்சு. அண்ட் அதே மாதிரி பேங்க் நிஃப்டி நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கனாலும் நம்ம கொடுத்துருந்த அந்த சப்போர்ட் லெவலில் பார்த்தீங்கன்னா ஒரு பியட்ரா ஃபார்ம் பண்ணிட்டு தான் மார்க்கெட் வேலை வந்திருந்தாங்க. ஸோ 52,255. ஸோ அதான் இங்கே ஒயிட் கலரில் மார்க் பண்ணியிருக்கிறேன். ஒன்ஸ் இந்த இது வந்து பியட்ரா ஃபார்ம் ஆனதுமேனா நம்மளோட டைம் சேனலில் கால் ஆப்ஷன் கொடுக்க ஆரம்பிச்சுட்டு அண்ட் அதுக்கான ரீசனு கீழே கொடுத்துருந்தேன். அண்ட் தென் அந்த கால் பார்த்தீங்கன்னா இந்த ரேலியில் நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருந்துச்சு. ஒன்ஸ் நம்ம இந்த ரேலியில் இருந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பேங்க் நிஃப்டியில் பெருசாக மொமெண்டம் இல்லை. பேங்க் நிஃப்டி பார்த்தீங்கன்னா சைடு வேஸில் போயிட்டாங்க. அண்ட் நிஃப்டி கம்பேர் பண்ணிங்கன்னா நிஃப்டி கொஞ்சம் நல்லாவே பர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க, என்னதான் பேங்க் நிஃப்டி சைடேஸில் போயிருந்தாலும். ஸோ அதுக்கான ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஐடி செக்டர். ஸோ ஐடி செக்டரோட இந்த கேண்டில் பார்த்தீங்கன்னா தெரியும் ஐடி செக்டர் நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருந்துச்சு. அண்ட் ஐடி செக்டரில் நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தோம் இந்த சைடேஸ் ஃபேஸை முடிச்சிட்டாங்கன்னா அடுத்து பார்த்தீங்கன்னா ஐடி செக்டர் இந்த லெவலுக்கு வரதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருந்தோம். அது என்ன லெவலுன்னு பார்த்தீங்கன்னா இந்த கேண்டில்ஸ் இருக்கிற கேப் பார்டர். ஸோ மார்க்கெட் எக்ஸாக்டாக இந்த கேப் பார்டர் நீ ஃபில் பண்ணிட்டு இந்த கேப் பார்டருக்கு மேலே க்ளோசிங் வச்சுட்டாங்க. ஸோ நம்ம அடுத்து வச்சிருந்த டார்கெட்டும் வந்து ஐடி செக்டர் அச்சீவ் பண்ணிட்டாங்க. ஸ்டில் 1 or 2 days மார்க்கெட் அப்படியே புள்ளிஷ் ஆகிட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் இந்த மாதிரி ஒரு ஜோன் ஃபார்ம் ஆகிட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் மார்க்கெட்டோடைய ட்ரெண்ட் எந்த சைடு முடிவு பண்ணலாம் ஐடி செக்டர் வரும்னு நினைக்கிறேன். அண்ட் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஐடி செக்டர் புள்ளிஷாக இருந்ததுனால நிஃப்டி 50 ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. அண்ட் நிஃப்டி 50 பார்த்தீங்கன்னா அந்த எஸ்டேஸோட ரேஞ்சில் இருந்தாலும் ஸ்டில் அந்த எஸ்டேஸோட ஹையை பிரேக் பண்ணி யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா பாஸ்ட் 4 days வந்து இந்த டெய்லி ஒரு நியூ லைஃபை வச்சுட்டு இருந்துச்சு. அண்ட் அந்த நியூ லைஃபை இன்றைக்கி வைக்க முடியல. அண்ட் அதே மாதிரி டைம் ஃப்ரேம் வந்து ஸ்மாலாக டைம் ஃப்ரேம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் லோவர் ஹை அண்ட் லோவர் லோ பேட்டர்ன் ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. அண்டு நாம் நம்மளோட டைம் சேனலில் நிஃப்டிக்கான ரெசிஸ்டன்ஸ் எல்லாம் கொடுத்ததும் பார்த்தீங்கன்னா இந்த பேட்டர்னோடைய ஹையை தான் நம்ம வந்து ரெசிஸ்டன்ஸ் எல்லாம் கொடுத்துருந்தோம் 24,135. ஸோ இந்த லெவல் எக்ஸாக்டாக மார்க்கெட் இந்த லெவல் வந்ததுக்கப்புறம் நிஃப்டியும் பேங்க் நிஃப்டி மாதிரி கன்சல்ட் ஆகிட்டாங்க. அண்ட் மோரலஸ் இந்த லெவல்ட்டு வந்து அப் அண்ட் டவுன் ஆகிட்டு எந்த ஒரு டைரக்ஷனையும் மொமெண்டம் கொடுக்கல. அண்ட் ஹெச்டிஎஃப்சி பேங்க் ஹெவிட்ஸ் ஸ்டாக்கு மற்ற இண்டெக்ஸோட இது ஸ்டில் பார்த்திங்கன்னா அந்த ரெசிஸ்டன்ஸ் செஞ்சுட்டே கன்சல்ட் ஆகிட்டுருக்கு. அண்ட் நம்மளோட எதிர்பார்ப்பு இதுதான் பார்த்தோம். ஏன்னா டக்குன்னு இவ்வளோ பெரிய ரேலி வந்துட்டு இந்த இம்பார்ட்டண்டான லெவலில் பிரேக் பண்ணிட்டாங்கன்னா சஸ்டெயின் பண்ணுறது கஷ்டம். ஸோ அதனால் இந்த ரெசிஸ்டன்ஸ் லெவல்கிட்ட கொஞ்சம் கன்சல்ட் ஆகிட்டு அண்ட் தென் இந்த ரெசிஸ்டன்ஸ் ஜோனை பிரேக் பண்ணிட்டாங்கன்னா கண்டிப்பாக வந்து இந்த பிரேக் அவுட் வந்து நினச்சல் இருக்கும். அண்ட் ஹெச்டிஎஃப்சி பேங்க் பாசிட்டிவாக இருக்கும். அண்ட் ஹெச்டிஎஃப்சி பேங்க் பாசிட்டிவாக இருந்தாங்கன்னா 3 இண்டெக்ஸும் வந்து கண்டிப்பாக பாசிட்டிவாக மேலே கூப்பிட்டு போவாங்க. ஸோ இந்த இடத்துல ஹெச்டிஎஃப்சி பேங்க் கன்சல்ட் ஆகிட்டு இருக்கிறது நல்ல விஷயம். பட் இந்த இடத்துல வந்து ப்ராஃபிட் புக்கிங் வராமல் மார்க்கெட் பிரேக் அவுட் கொடுத்துச்சுன்னா 3 இண்டெக்ஸ்க்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் அதே மாதிரி ஃபின் நிஃப்டியோட இந்த டோஜி கேண்டில் பற்றி நம்ம இந்த அண்டேஸ் வீடியோலையும் பேசியிருந்தோம் லாஸ்ட் அண்டேஸ் வீடியோ வீக்கெண்ட் அண்டேஸ் வீடியோலையும். ஸோ இந்த கேண்டிலோட லோ கீழே இருந்தால் தான் வந்து ஃபின் நிஃப்டி வீக்காக இருக்குன்னு சொல்லியிருந்தேன். அண்ட் ஃபின் நிஃப்டி பார்த்தீங்கன்னா ஒரு அளத்துக்கு இன்றைக்கி நிஃப்டி சப்போர்ட் பண்ணிச்சு. பட் பேங்க் நிஃப்டி மட்டும்தான் அந்த மார்னிங் ரேலி வந்ததுக்கப்புறம் பெருசாக சப்போர்ட் பண்ணல. மோரலஸ் பார்த்தீங்கன்னா நிஃப்டி வந்து புல்லிஷாக இருக்கிறாங்க வித் ஐடி ஹெல்ப். அண்டு ஃபின் நிஃப்டி மாடரேட்டாக புல்லிஷாக இருக்கிறாங்க. அண்ட் பேங்க் நிஃப்டி ஸ்டில் டெசிஷன் மேக்கிங் ஃபேஸில் தான் இருக்கிறாங்க புல்லிஷாக போகலாமா பேரிஷாக போகலாமான்னு. அண்ட் இந்த 3 இண்டெக்ஸையும் கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா யாருமே சிங்கில் இல்லை. ஸோ அதுதான் நான் அட்லீஸ்ட் சொல்லியிருந்தேன் 3 பேரும் ஆர் மேஜர் இண்டெக்ஸான நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி ட்ரீம்ஸ் 2 பேரும் சிங்கில் வர வரைக்கும் கேர்ஃபுல்லாகவே ட்ரேட் பண்ணுங்கள். அதை தான் இடம் வச்சு பண்ணுறது பெஸ்ட்டாக டைஸ்ஃபுல்லாக இருக்கும். ரீசன் என்னென்னு பார்த்தீங்கன்னா இன்னும் 1 or 2 weeks நம்மளுக்கு பட்ஜெட் வருது. அண்ட் பட்ஜெட்ஸ் நம்மளுக்கு யூஸ்வலாக தெரியும் மொமெண்டம் இருக்குது. அண்ட் பட்ஜெட் வந்து எந்த செக்டாக இருக்குதுனாலும் பாசிட்டிவ் நெகட்டிவாக இருக்கலாம். அந்த செக்டர் நம்ம செக்டர் ஸ்பெசிஃபிக்காக நம்ம அதை ட்ரேட் பண்ணலாம். ஸோ அதனால் டில் தென் கேர்ஃபுல்லாக ட்ரேட் பண்ணுங்கள், உங்களோட கேபிட்டலை சேவ் பண்ணிங்க. அண்ட் டுமாரோஸோட எக்ஸ்பிரேஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த நிஃப்டி லோவர் ஹை லோவர் லோ பேட்டர்ன் பிரேக் பண்ணதுனால நிஃப்டி வந்து இப்போ இருக்கிற அந்த ஃப்ரைடேவோட ஹையை பிரேக் பண்ணிட்டாங்கன்னா நிஃப்டி புல்லிஷாக இருக்கும். அட் த சேம் டைம் பேங்க் நிஃப்டியும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணாங்கன்னா நினச்சி நிற்கும். அண்டு ஐடி செக்டர் என்ன பண்ணுவாங்க யூஸ்வலாக வந்து ஒன் டே இந்த மாதிரி சாலடான கேண்டில் ஃபார்ம் பண்ணிட்டாங்கன்னா நெக்ஸ்ட் டே வந்து கன்சல்டேட் பண்ண பார்ப்பாங்க. ஸோ அந்த மாதிரி அவங்க கன்சல்டேட் பண்ணாலும் சரி ஆர் மறுபடியும் மீண்டும் மேலே போனாலும் அது நிஃப்டி 50க்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அன்லெஸ் ரிவர்ஸில் ஆகாத வரைக்கும். ஸோ அதனால் நாளைக்கு நிஃப்டி 50 அட்ராக்டிவாக இருக்கும். அதுக்கு மார்க்கெட் பார்த்தீங்கன்னா டெய்லி டைம் ஃப்ரேமில் இந்த ஃப்ரைடேவோட கேண்டிலோட ஹையை பிரேக் பண்ணி சஸ்டெயின் பண்ணணும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். மற்றபடியும் சந்திப்போம். மகிழ்ச்சி.